இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் சீசன் ஃபோரில் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமோகன். எப்பயும் வந்து வையாபுரி இவங்கெலாம் வந்து பொன்னம்பலம் இவங்கெலாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆக்டர்ஸ், ஆனால் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் வயதானவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தடவை வரப்போகிறது யார் அப்படின்ட்டு பார்த்தபோது நாஞ்சில் சம்பத் வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அனுமோகன் அவர் தான் வரப்போகிறார் அப்படின்னாங்க. இவர் எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா படையப்பால் வந்து ஏனுங்க இந்த பாம்பு பொறி தூக்கில் கைவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவர் தான் அவர். ஆனால் அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, இவர் ஒரு டேரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. 1957 பிறந்த அவர் கிட்டத்தட்ட 62 வயசாவது அவருக்கு. அவர் வரைக்கும் வந்து 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு தொடர் கதை அப்படின்னு மோகன் ரேகா அமலா வச்சு, அப்புறம் நினைவு சின்னம் பிரபு படம் முரளி நடிச்சிருக்காரு, மேட்டுப்பட்டி மிராஜ்னா அர்ஜுன் படம், அப்புறம் அண்ணன் சொல்லிட்டு ராமராஜன் படம் இப்படின்னு 4 படம் 1999 வரைக்கும் வந்து அவர் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் தான் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. விஐபி படத்தில் ஆரம்பித்து நிறைய கேஎஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் நடிச்சிருந்திருக்காரு, சுயமரத்தில் நடிச்சிருக்காரு, நட்புக்காக நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சு. ஆனால் படையப்பால் நடித்த போது ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இப்போ ஈவன் லிங்கா தொடரி அந்த படத்துலலாம் கூட நடிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே பங்காளின்னு ஒரு படத்தில் ரைட்டராக வேற கூட வந்து கதை வசனங்கள்லாம் எழுதி கூடலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா அருண்மோகன். இவரோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சரபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களும் அவரோட டேரக்டர் தான். இவங்க குடும்பமே வந்து ஒரு இப்போ கலை குடும்பமாக ஆகிட்டாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல எடுத்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக கூட இவங்க ஒய்ஃபே இருந்திருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இதுக்காக ஒரு சினி ஃபீல்டில் நிறைய பேரை தெரியும், பல வருஷம் அனுபவம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான அதே சமயத்தில் சினி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த தடவை பிக் பாஸ் சீசன் ஃபோரோட ஒரு முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாருங்கிறாங்க. அவர் உள்ளந்த அப்புறம் எப்படி இருக்க போகிறாரு, அதே சமயத்தில் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அவர் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இவரை பற்றி தெரிஞ்சிட்ட விஷயத்தை பற்றி அவங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய பேருக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அப்டேட்டாக இருக்க இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.